Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் vlog தான் எடுக்க போறேன். இன்னைக்கு ஃபுல்லா என்னோட டே வந்து நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு vlog தான் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்ச உடனே பால் காச்சி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரேக்பாஸ்ட் பண்ணனும். இப்போ நான் பிரேக்பாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா பருப்பு அடை தான் காலையில எங்க வீட்ல இன்னைக்கு பிரேக்பாஸ்ட். रेसिपी ऑलरेडी ना इन चेनल पटर अंत परपाड़ लिंक वो की डिस्क्रिप्शन को पाको इतनी ब्रेकफास्ट रेडी आनी वीटल परपाड़ चटनी सूपर परपाड़ की एमें चटनी ना कामेन योद ब्रेकफास्ट அப்புறமா என்ன லஞ்ச் பண்ண போறானோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் ரெடி பண்றதுக்கு மதியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாம்பார் வைக்க போறேன். பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். இதல வந்து காய்கறி கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டு எப்பவுமே இந்த மாதிரி காய்கறியில கொஞ்சம் தண்ணில மஞ்சள் தூள் போட்டு வச்சிருங்க. அப்ப வந்து ரொம்பவே நமக்கு நல்லது. காய்கறி கட் பண்ணும்போது இந்த மாதிரி தோல் வந்து தனியா ஒரு பவுல்ல கட் பண்ணி எடுத்து இந்த தோலெல்லாம் இங்க போட்டு வச்சிட்டீங்கனா அழகா போட்டுறலாம். தனியா எடுத்து இங்க எல்லாம் வந்து மெஸ்ஸி ஆகாம நமக்கு க்ளீனா இருக்கும். கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனா இருக்கும். எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் க்ளீனா வெச்சிப்பேன். எனக்கு கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனா இருக்கணும். இந்த சின்னதா ஒரு பொருள் போட்டா கூட எனக்கு பிடிக்காது. அதனால இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ரைஸ் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்து நம்ம இப்ப சாம்பார் செய்ய போறோம். பாத்தீங்கனா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இத இப்ப நான் வடிக்கணும். எப்பவுமே இது நாங்க வீட்ல வந்து வடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம். குக்கர் சாப்பாடு சாப்பிறது இல்ல. குக்கர்ல நீங்க ரைஸ் வச்சி சாப்பிட்டீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல சுகர் பிராப்ளம்லாம் வரும். சோ வந்து ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு வந்து உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதனால நான் வந்து வடிச்சி தான் சாப்பிடுவோம். மேக்ஸிமம் நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு இத வடிச்சுக்கலாம். இப்ப சைடுல பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து மசாலா போட்டு வெங்காயலாம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நான் சாம்பார் ரெசிபி வந்து என்னோட சேனல்ல நான் ஃபர்ஸ்ட் டே போட்டுட்டேன். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இதல வந்து இந்த காய் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் தான் போட்டுருக்கேன். இதல நல்லா mix பண்ணிட்டு நம்ம இந்த காயை நல்லா வேக வச்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு ஆட் பண்ணியாச்சு. கொதிச்சிட்டு இருக்கு. புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ சைடுல பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து சைடு டிஷ் வந்து பொட்டேட்டோ பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சைடு டிஷ் இது. சாம்பாருக்கு எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால இன்னைக்கு சாம்பாருக்கு பொட்டேட்டோ பொரியல். இப்போ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சி சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. பொரியலும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பளம் ஒன்று தான் வறுக்கணும். அது ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடும் நான் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் அப்பளம் மட்டும்தான் அது சாப்பிடும் போது வறுத்துக்கலாம். அவ்வளோதான் என் சமையல்லாம் முடிஞ்சு இனிமேல் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா, அதுதான் இல்லை. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா இப்போ சமையல் முடித்ததுக்கப்புறம் நான் மாவு அரைக்கணும். இட்லிக்கு மாவு அரைக்கணும். அரிசி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. உளுந்து கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் இப்போ நான் அரைக்கணும் பாருங்க. நம்மளுக்கு அடுத்தடுத்தது வேலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில். லேடிஸ்க்கு சமையல் முடித்தோடனே நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுதா? அடுத்தது இந்த மாவு அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அடுத்த வேலை எனக்கு இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் முடித்தாச்சு. இடமும் அவ்வளோவா எதுவுமே கீழே போடல பாருங்கள். இடமும் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். நான் வந்து அவ்வளோவா கீழே எதுவும் போடாமல் வேலை செஞ்சதுனால
இப்போ கவுண்டர் டாப் வந்து நல்லாவே க்ளீனா இருக்கு. இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். லைட்டா க்ளீன் பண்ணா போதும். எதுமே கீழ கொட்டல பாருங்க. லைட்டா துடைச்சிட்டாலே போதும். இப்படி தான் நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே உளுந்து தான் அரைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல அரிசி ஓடிக்கிட்டு இருக்கு. இது அரைச்சாச்சுன்னா மாவை கலக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது எந்த இடம்னு நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அது மாடி தான். இங்கே பாருங்கள், எங்கள் சென்னையோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நாங்கள் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். ஹாய் சாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ற? ஸோ ஈவினிங் டைம் இப்படி தான் இருக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு வ்ளாகில் உங்களுக்கு இதை காட்டலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் எல்லாருமே மேலே தான் நின்று டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டை உங்களுக்கு இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு. இங்கே பாரு சாரா, இந்த பக்கம் பாரு, எவ்வளோ பேர்ட்ஸ் பாரு. என்ன பாக்குறங்க? இங்க வா. கேக்கியா? எங்கடா? ஐயோ, என்னது? கேக்கியா? பூரா பறக்குது. எதுல சாரா ஏறிட்டு இருக்க? எதுல ஏறி நிக்கிறீங்க? பாருங்க, வெளிச்சமே போயிடுச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே இருட்டாக பார்க்குது. லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க. அதனால் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் வ்ளாகை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ப்ளாக் முடிஞ்சு. இனி இன்னொரு ப்ளாகோட உங்களை சந்திக்கிறேன். பாருங்கள், எங்கள் ஸ்ட்ரீட்டை லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வ்ளாக் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு.